ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நிச்சயத்தது ஒன்று நடந்தது ஒன்று அதாவது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் மேடையில் ஏறி தாலி கட்டுற வரைக்குமே அந்த கல்யாணம் வந்து நிச்சயம் கிடையாதுன்னு அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் இவருக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கலாமா நிச்சயத்தது ஒன்று நடந்தது ஒன்று காலையில் கண் விழித்து கதவை திறந்து வெளியே வந்த செல்வத்தின் முகத்தில் பணி வந்து மோதியது அதை மெல்ல துடைத்து கொண்டவன் மனது எல்லையில்லா இன்பத்துக்கு சென்றது இப்படிப்பட்ட இடத்திற்கு தனக்கு பனிமாற்றல் தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னான் இன்னும் கொஞ்சம் வெளியே நடந்து வீட்டை ஒட்டி செல்லும் பாதைக்கு வந்தவன் வளைந்து வளைந்து செல்லும் பாதையும் எதிரில் வருபவர் கூட தெரியாத அந்த உரைப்பனியும் கண்ணுக்கு எட்டிய மலைமுகடுகளும் அவனை இன்ப மயத்திற்கு கொண்டு சென்று அவன் வாயிலிருந்து ஒரு பாட்டை முணுமுணுக்க வைத்தது செல்வம் மின்சார பணியாளர்களுக்கான தொழில் முறை பட்டப்படிப்பை முடித்து கோவையில் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தான் நான்கு வருடங்கள் கழித்து அவனுக்கு வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் மின்சாரத்துறையில் மின்சார பணியால் வேலை கிடைத்தது உள்ளூரிலேயே பணியிடம் கிடைத்ததால் பெற்றோருடனே இருந்து பணிக்கு சென்று வந்து கொண்டிருந்தான் ஒரு வருடம் ஆன பின்னால் வால்பாறையில் உள்ள காடம்பாறை என்னும் ஊருக்கு பணி மாற்றம் செய்தார்கள் அவன் பெற்றோர் அந்த மலைப்பிரதேசத்திற்கு பணி மாற்றமானதை விரும்பவில்லை காரணம் காட்டு விலங்குகளால் அவனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ என்ற பயம்தான் அவன் தன் பெற்றோரை சமாதானப்படுத்திதான் இந்த மலைப்பிரதேசத்திற்கு வந்திருந்தான் காலையும் மாலையும் மட்டுமே பொள்ளாச்சியிலிருந்து காடம்பாறைக்கு பேருந்து வரும் இதை அறியாமல் பேருந்து நிலையத்திற்கு வந்தவன் காலை பேருந்தை பிடிக்க முடியாமல் காத்திருந்து காடம்பாறைக்கு மாலையில் வந்து சேர்ந்தான் அங்கிருந்த கடும் குளிர் அவனை பயம்பூறுத்தியது பணியாளர்களும் அதிகாரிகளும் தங்குவதற்கு ஒரு விடுதி இருந்தது அதில் இரவு தங்கினான் மறுநாள் அவனது அலுவல்கள் தெரிவிக்கப்பட்டு மாலைக்குள் அவனுக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது வீடு கிடைத்த சந்தோஷத்தில் அன்று இரவே குடி போய்விட்டான் காலையில் எழுந்து கதவை திறந்தவன் மனதை இந்த காலைப்பணி பரவசப்படுத்தி பாட வைத்துவிட்டது செல்வம் இங்கு வந்து ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன பொதுவாக அங்குள்ள கடையில் சாப்பாட்டு வேலைகளை முடித்து கொள்வான் வீட்டில் அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது ஒன்றும் அவசரமில்லை என்று சொன்னாலும் நித்தம் அவன் சாப்பிடும் கடை சாப்பாட்டை நினைத்து மனது கல்யாணத்துக்கு ஏங்கியது வரப்போகும் பெண்ணை பற்றிய கனவுகள் அவன் மனதில் பறவைகளாய் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது பெண் பார்த்து பார்த்து வரன் கூடாமல் தட்டி போவது அவன் மனதை மேலும் சோகமாக்கியது இப்பொழுதெல்லாம் இந்த பனிப்படர்ந்த மலைகள் அவனுக்கு ஒருவித சோர்வையை அளித்தன வேலைக்கு செல்வதும் வருவதும் இயந்திரமாகிவிட்டது பேச்சு துணைக்கு கூட ஆட்களை தேட வேண்டி இருந்தது மனது இப்பொழுதெல்லாம் பரபரப்பை நினைத்து இயங்கியது ஒரு நாள் அவன் செல்போன் கிணுக்கிணுத்தது எடுத்தவுடன் அப்பா டேய் செல்வம் இந்த வாரம் சனிக்கிழமை இங்க வர முடியுமா என கேட்டவரிடம் எதுக்குப்பா இவ்வளவு அவசரமா கூப்பிடுற என்றவனிடம் ஜாதகம் ஒன்று சரியாயிருக்கு நீ வந்தேன்னா பொண்ணு போய் பார்த்துடலாம் மற்றதெல்லாம் பெண் வீட்டில் பேசிட்டோம் நீ வந்து பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்கிற அதனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ராத்திரியே இங்கே வந்துடு செல்வத்தின் காதுகள் இதை கேட்டவுடன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது அப்பாடா தனக்கு ஒரு துணை கிடைக்கப் போகிறதா மனம் நிலை கொள்ளாமல் தவித்தான் இந்த மலைவாஸ்தலத்தில் தனிமை என்பது எவ்வளவு கொடுமை அதை நினைத்தவன் வரப்போகும் பெண் எப்படி இருப்பாள் என கனவு காண ஆரம்பித்தான் செல்வம் இப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளான் அங்குள்ள மக்களிடம் தன் கல் கல்யாணத்தைப் பற்றி சொல்லி சொல்லி மாய்கிறான் பெண் பார்த்த அன்றே பிடித்து விட்டதாக பெற்றோரிடம் சொல்லிவிட்டு பணிக்கு வந்தவன் மறுநாள் அவன் அப்பா போன் செய்து பெண் வீட்டாரிடம் சம்மதம் சொல்லிவிட்டதாகவும் வரும் ஆவணி மாதம் பத்தாம் தேதியன்று கல்யாணத்தை வைத்துக் கொள்வதாக நிச்சயம் செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அதன் பின் அவன் கால்கள் வானத்தில் பறப்பது போல உணர்ந்தான் இப்பொழுதெல்லாம் கல்யாண வேலைகள் அதிகம் இருப்பதாக சொல்லி அடிக்கொடி விடுமுறை எடுக்கிறான் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் சேர்க்கிறான் அவனுடைய எண்ணங்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதியை நோக்கியே இருந்தன கல்யாணத்துக்கு முதல் நாள் இவன் கோயம்புத்தூரில் உள்ள தன் வீட்டில் இருக்கும்போது அவனுடைய கைபேசியிலிருந்து ஒரு அழைப்பு நம்பர் புதிதாக இருக்கவே யாரா இருக்கும் என்ற யோசனையில் போனை எடுத்தவன் நான் மேகலா பேசுகிறேன் என்ற குரலை கேட்டவன் ஒரு நிமிடம் யார் மேகலா என்று யோசித்தவன் திடீரென்று மின்னலாய் பளிச்சிட அட தனக்கு மனைவியாய் வரப்போகிறவள் பெயர் அல்லவா சொல்லுங்க மேகலா என்ன விஷயம் மனதில் சந்தோஷம் பரவ கேட்டவனிடம் எதிர்முனையில் இருந்து அந்த சந்தோஷம் தென்படாமல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற பதிலுக்கு இவன் சாயங்காலமாக பேசலாமே என்றவன் காந்தி பார்க் அருகில் நிற்க சொன்னான் சொன்னது போலவே காந்தி பார்க் அருகில் நின்று கொண்டிருந்தாள் மேகலா செல்வத்துக்கு அவளை பார்த்தவுடன் பரவசம் தோன்றியது ஆனால் அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை முகத்தில் ஒரு இருக்கமே இருந்தது செல்வத்துக்கு இந்த பெண் முகத்தை பார்த்தவுடன் மனதில் ஒரு கலக்கம் வந்தது சொல்லுங்கள் மேகலா இவனே பேச்சை ஆரம்பித்தான் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை இந்த வார்த்தை அவன் மனதை சுக்குநூறாக்கியது என்ன சொல்றீங்க நாளைக்கு கல்யாணம் இப்போ போய் இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம் இதை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல செல்வத்துக்கு கோபம் வருத்தம் அவமானம் அனைத்தும் அவன் குரலில் அழுகையாய் வெடிக்கும் போல் இருந்தது ஆனால் அவள் குரலில் அதே இருக்கத்துடன் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சு அவங்க தான் பொண்ணு பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் உடனே சம்மதம் சொல்லி இவங்களும் உங்களுக்கு ஒத்துவுதாக ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது மேற்கொண்டு ஏதாவது நடந்தால் நாளைக்கு வீணாக நீங்கள் அவமானப்பட வேண்டி வரும் தான் முன்னாடியே சொல்கிறேன் இவள் மீது தாங்க முடியாத வெறுப்பு வந்தது செல்வத்துக்கு என்னுடைய அவமானத்தை பற்றி கவலைப்படுகிறாளாம் நாளை காலையில் கல்யாணம் இத்தனை நாள் இருந்துவிட்டு எனக்காக கவலைப்படுகிறாளாம் என்ன ஒரு நெஞ்சழுத்தம் நாளை என்ன செய்வாள் ஓடி போவாள் அது எனக்கு மட்டும் அவமானமா அவள் குடும்பமும் அல்லவா அவமானப்பட வேண்டும் இனி இவளிடம் பேசி பிரயோஜனமில்லை சரி இந்த கல்யாணத்தில் எதுக்கு இஷ்டமில்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா விருப்பம் இருந்தால் சொன்னால் போதும் என்னோட படிப்புக்கும் வேலைக்கும் நீங்கள் ஒத்து வர வரமாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் பொண்ணு பார்க்க வர்றானைக்கே எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பொண்ணு பார்க்கறது மட்டும்தான் அப்புறம் தட்டி கழிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை ஏமாற்றி இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க சொல்ல சொல்ல செல்வத்துக்கு தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது இதுவரை இப்படி ஒரு கோணத்தில் அவன் சிந்தித்து பார்த்ததே இல்லை அவனுக்கு பெண் படித்தவளா இல்லையா என்ற அக்கறை கூட இல்லை தன்னுடன் இணைந்து வாழ ஒரு துணை தேவை என்ற கோணத்திலே இருந்தான் இப்பொழுது என்ன செய்வது அவனுக்கு தலை சுற்றியது சரி மிஸ் மேகலா நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு பார்க்குறேன் மேகலாவின் அப்பா இவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் இவன் ஆற்றாமையும் அழுகையுமாக சொல்வதை அவர் புரிந்து கொண்டதை போல் அவன் தோலை தட்டி நீங்கள் கவலைப்படாமல் போங்க இந்த கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு ஒரு அவமானம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் என்று அவனை அனுப்பி வைத்தார் செல்வத்துக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்காவது போய் விடலாமா என்று தலையை பிடித்து கொண்டான் கல்யாண சத்திரத்தில் இரவே உறவினர்கள் கூட்டம் வர ஆரம்பித்துவிட்டது செல்வத்துக்கு முகத்தில் ஜீவனே இல்லை எப்படியும் அவமானப்பட போகிறோம் என்று மனது சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தது இரவு பெண் வீட்டார் மாப்பிள்ளை அழைப்புக்கு அழைத்தபோது மணப்பெண்ணின் அப்பா உறவினர்கள் அனைவரையும் அழைத்தார் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அனைவரையும் அழைத்தவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனால் நான் இவரை தான் மாப்பிள்ளைய தீர்மானிச்சுட்டேன் அதுக்கோசரம் என்னோட இரண்டாவது பொண்ணுக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டேன் அவ மனமு வந்து உங்களை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கா நீங்கள் உங்கள் சம்மதிச்ச இந்த சபையில் சொன்னீங்கன்னா இப்போவே நிச்சயத்தை வச்சு உங்களுக்கு மாப்பிள்ளை அழைப்பும் நடத்தி நாளைக்கு முகூர்த்தத்தையும் வச்சிடலாம் சிறிது நேரம் மௌனம் செல்வத்தின் அம்மா அப்பா அவனது முகத்தை பார்க்க அவன் சம்மதத்தை தலையசைப்பின் மூலம் சொல்ல செல்வத்தின் பெற்றோர் அங்கிருந்த பழத்தட்டை எடுத்து பெண்ணின் அப்பாவிடம் கொடுத்து தங்களது சம்மதத்தை தெரிவித்தனர் ஒரு நிமிடம் என்று செல்வம் சொல்ல அனைவரும் அவன் முகத்தை பார்க்க பொண்ணுகிட்ட சம்மதத்தை அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும் என்றான் அந்த பொண்ணை அனைவரும் பார்க்க அவள் முகம் வெக்கத்தால் சிவந்து மெல்ல தலையாட்டினாள் பதினைந்து நாட்கள் கழிந்து காடம்பாறை செல்லும் பேருந்தில் மனைவியின் மடியில் தலை வைத்து உறங்கி கொண்டு வந்தான் செல்வம் அவன் மனைவி இந்த பனிப்படர்ந்த மலைகளையும் வளைந்து செல்லும் பாதைகளையும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையில் நிச்சயத்தை பொண்ணு வேறு அதே கல்யாணம் நடந்தது ஒரு பொண்ணு வேறு இந்த மாதிரி சம்பவம்லாம் ஒரு சிலர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு பக்கம் அந்த வேணான்னு சொன்ன பொண்ணை நினச்சா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்திருந்தா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்காது அதனாலயே அந்த முன்கூட்டியே வந்து அந்த பொண்ணு சொன்னது நல்ல விஷயமாக தெரியுது அந்த மாப்பில் கண்டிப்பாக பொண்ணு பார்க்கும்போது மச்சு நீச்சியையும் பார்த்துருப்பாரு மச்சு நீச்சி தான் நமக்கு பொண்டாட்டியாக வரும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்